கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளில் கூட ஆண்டவர் சிலுவையில் பேசின அந்த 7வது வார்த்தை குறித்து தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எடுத்தவாசிங்க லூக்கா 23வது அதிகாரம் அதன் 44வது வசனத்தை. போதும் பாருங்க, இயேசுசாமி சிலுவையில பேசின அந்த வார்த்தையை கேட்கும் முன்பதாக அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல. அருமையான தேவ பிள்ளைகளே, சூரியன் இருளடைந்தது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த வசந்த வாசிங்க. மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்றாரு? பிதாவே, உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 வசனம் பேசி இந்த 7வது வசனம் வரும்போது ஐயா பேசணும், ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கணும்னு நானும் பிரயாசப்படுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 7வது வார்த்தை ஆவி ஒப்புவிக்கிற ஒரு ஒப்புவிக்கிற காரியமாக நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எல்லாரும் மரிக்கும் போது எப்படி மரிப்பாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம். சிலர் அங்கலாய்ப்போட கதறலோட, சில பேர் அமைதியாக மறித்து போவார்கள். ஆனால் இயேசுசாமி மறிக்கிற காரியத்தை பாருங்கள். அவள் மறிக்கும் போது நம்ம சொல்லலாம், இயேசுசாமிய பிலாத்து தான் கொன்னுட்டாரு, இல்ல போர் சேவகர்கள் ஆணை அடிச்சு கொன்னுட்டாங்க, இல்ல பிரதான ஆசாரியர்கள், இல்ல இந்த யூதர்கள் கொன்னுட்டாங்கன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அடிக்கலாம், யாரெல்லாம் முள்முடி சூட்டலாம், என்னவே பண்ணினாலும், ஆனால் ஆவி ஒப்புவிப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுசாமி. ஹல்லேலூயா. ஏன் பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு மட்டுமே இருக்கிறது. அதனால்தான் பிதாவை கூப்பிட்டு சொல்கிறார், பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாசியில் ஜீவ சுவாசத்தை கொடுத்த ஆண்டவர் அது சொந்தக்காரராய் இருக்கிறார். இந்த உடலத்துக்கு, சரீரத்திற்கு, இந்த ஆத்மாவுக்கு அவரே சொந்தக்காரர். அதனால்தான் அவர்கிட்ட ஆண்டவர் அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் இப்படியாக சொல்லி தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஜீவனை ஒப்புவிக்கிறார் என்று சொன்னால், அதற்கு அவர் உரிமையாளர். ஆண்டவர் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கடைசியாக ஐயா சொன்னது போல் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக சொல்லுகிற காரியம். நீங்கள் யோவான் 19:30 வசனத்தில் பார்க்கும்போது ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து வருகிறது. எடுத்தவர் வாசியுங்கள், யோவான் 19:30 வசனம். ஆமா, தலை சாத்து ஆவி ஒப்புக்கிட்டு, ரெண்டு வசனமும் ஒரே வசனத்தில், ரெண்டு வார்த்தையும் ஒரே வசனத்துல வருது பாருங்க. முடிந்ததுங்கிற வார்த்தையும் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேங்கிற வார்த்தையும் எல்லாம் பாருங்க. ஒருவர் உட்கார்ந்துருக்க, ஒரு முடியாதவர், ஒரு ரொம்ப சீரியஸா இருக்கிறவர் படுத்திருக்காரு இல்ல உட்கார்ந்துருக்கிறாருன்னா, அவர் கழுத்து அப்படி சாஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் மறித்து போய்விட்டார், மரணம் அடைந்து விட்டார், அவர்கள் ஜீவன் இல்லை, அவர் கழுத்து விழுந்துருச்சு, அவர் தலை சாஞ்சிருச்சு, இல்லை தொங்கிருச்சு, அது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா உயிர் போய்விட்டது என்று அர்த்தம். ஆனா பாருங்க, இயேசுசாமி சொல்லுகிற அந்த வசனம் சொல்லுகிற காரியம், அவர் தலையை சாய்த்து தன் ஜீவனை ஒப்புவிக்கிறத பார்க்கிறோம், தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். அருமையா தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்காக தன் ஜீவனை இப்படியாக ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது, நமக்காக, இந்த உலகத்துல பாவிகளாக வாழ்ந்த நமக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட தன் ஆவியை அர்ப்பணிக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். எவ்வளவோ பாவிகளான மனுஷர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்துல வந்தாரு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரு, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் முடிக்கும் போது இனியும் வருகிற ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். நீங்க பாருங்க, ஆண்டவர் நினைச்சிருப்பாரு, இதோ சகைவை பார்த்து சொல்லுகிறார் இல்லையா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. இன்னைக்கு அநேக சகைவுகள் இங்க இருந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா,
தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இல்ல ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவர் அவர்களுக்காக இவன் இந்த சகையை வீட்டில் ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை தன் ஜீவரை அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது விபச்சாரத்துல கையும் கலவுமாக பிடிக்கப்படுகிற பெண்ணை கொண்டாந்து நிறுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி சொல்லும் போது அவள் நீதிமானாய் திரும்பி போறா பாத்தீங்களா. அப்படிப்பட்ட மகளுக்காக ஆண்டவர் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இனி யார் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி இவரெல்லாம் நீதிமான்களாய் மாற்ற வேண்டும் சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஆவியை தன்னுடைய ஜீவனை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறத பார்க்கணும். இவ்வளவோ அற்புதங்களை செய்கிறாரு. நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் பாருங்களேன், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாருக்குமாக ஆண்டவர் பிரித்து கொடுப்பதற்காக சொல்லுகிறார். பிதாவே உம்முடைய கைகளில் இந்த ஜனங்களுக்காக இந்த மனுஷனுக்காக இந்த சகேயுவுக்காக இந்த லாசருவுக்காக என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையா தேவ பிள்ளைகளே, எவ்வளவோ பாருங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை, ஒவ்வொரு மீறுதலுக்கும் ஒவ்வொரு பலி. நீங்க பார்க்கும்போது அநேக பலிகளை குறித்து சொல்லுவாங்க, தகன பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி, பலிகள் அநேகம் இருக்கிறது. ஆண்டவத்தின் ஆவியை கொடுக்கும்போது இது இனிமேல் தேவையில்லை, இந்த ஆவியை கொடுப்பதனாலே இந்த பலிகள் எல்லாம் ஒளிந்து போகிறது, இனி இந்த பலிகள் தேவை கிடையாது, நான் எனக்காக இந்த சர்வ பலியாக இனி நான் அர்ப்பணிப்பதனால் என் ஆண்டவரின் ஜீவனை கொடுப்பதனால் இந்த பலிகள் ஒளிந்து போகிறது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்துல அர்ப்பணிக்கிறார். அருமையா தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் அநேக நேரங்களில் நம்ம சோர்வுகள் வரும்போது துக்கங்கள் வரும்போது ஐயோ நான் இருக்கிறதுக்கு செத்தா பரவாயில்லை, நான் மறித்தால் நலமா இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நீங்கள் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அதை எடுத்துக்கொள்ள அவருக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஆண்டவரை போல ஆண்டவர் சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக இருந்தால், ஒருவேளை நமக்கு திராத்திரம் தைரியமும் இருந்தால், ஒருவேளை நாம் மறிக்கும் போது ஆண்டவர் இடத்துல இதே தைரியத்தோட நம்ம சொல்லலாம். அந்த ஸ்தேவான் சொல்லுவான் இல்லையா, பிதாவே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, உம்மிடத்தில் ஜீவனை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாமும் ஆண்டவரிடத்துல சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய், எல்லாவற்றையும் மாற்றினவராய், பழைய எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு புதியவைக்கு ஒரு உடன்படிக்கையாக தன்னையே ஒரு தன்னையே ஒரு பலியாக ஆண்டவரை செலுத்தி பிதாவே உம்முடைய கையை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இந்த ஏழாவது வார்த்தையை முடிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.